அமெரிக்காவில் மகனை கொன்ற குற்றவாளியை தந்தை கட்டி அரவணைத்து மன்னித்த சம்பவத்தை கண்டு நீதிமன்றமே நெகிழ்ந்து போனது. கெண்டக்கியில் உள்ள லெங்சிங்டன் பகுதியில் கடந்த 2015 22 வயதான சலாவுதீன் ஜிட்மவுட் என்னும் பீஸா விநியோகிக்கும் நபரிடம் கொள்ளையடித்த 3 பேர் அவரது கழுத்தை அறுத்துக் கொன்றனர். 3 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. அப்போது உயிரிழந்த சலாவுதீனின் தந்தை ஜிட்மவுட் தமது மகனின் கழுத்தை அறுத்தது யார் என கேட்டு குற்றவாளி கூண்டில் இருப்பவரை நெருங்கினார். தமது செயலுக்கு வருந்தி கண்கலங்கி கொலையாளி மன்னிப்பு கேட்டதை அடுத்து அவரை கட்டி அடைத்த கொலையுண்டவரின் தந்தை தமது மகன் மற்றும் மனைவி சார்பில் மன்னித்து விட்டதாக கூறினார். குரான் அமைதியையே வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்போது குற்றவாளியும் கண்ணீர் விட்டு அழுத போது நீதிபதி உள்ளிட்ட அங்கிருந்த பலரும் கண் கலங்கினர். I think this may be a good time to take a break. Thank you.